நேற்று என் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார். சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொண்டனர். யாழ் நூலகத்தின் படிகட்டருகே அவரது சடலம் குருதியில் கிடந்தது. இரவின் இருளில் அமைச்சர்கள் வந்தனர். எங்கள் பட்டியலில் இவர் பெயர் இல்லை, பின் ஏன் கொன்றீர் என்று சினந்தனர். இல்லை ஐயா, தவறுகள் எதுவும் நிகழவே இல்லை. இவரை சுடாமல் ஒரு ஈயினை கூட சுட முடியாது போயிற்று எம்மால் ஆகையினால்தான் என்றனர் அவர்கள். சரி சரி, உடனே மறையுங்கள் பிணத்தை என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர். சிவில் உடையாளர் பிணத்தை உள்ளே இழுத்துச் சென்றனர். 90,000 புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர். சிகாலோகவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர். புத்தரின் சடலம் அஸ்தியானது, தம்ம பதமும் தான் சாம்பரானது.